ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பணமும் மிச்சமாகும் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் வெயில் காலத்தில் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கவங்கலாம் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்க்குள்ளே வந்து ஐஸ் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப சீக்கிரத்திலே பிடிச்சிரும் ஸோ நம்ம அடிக்கடி டீஃப்ராஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒருவேளை நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா ஐஸ் கட்டி நல்லாவே படிஞ்சு போயிடும் ஸோ நமக்கும் ஃப்ரிட்ஜோட கூலிங் வந்து ரொம்பவே கம்மியாகிடும் ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃப்ரீசரில் அடிக்கடி ஐஸ் கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பர்பான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் எந்த ஐஸ் கட்டியும் இல்லாமல் நல்லா டீஃப்ராஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி டீ வெடிக்கட்டி எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து தூள் உப்பு எடுத்துக்கோங்க இப்போ இந்த தூள் உப்பை வந்து அந்த ஃப்ரீசரோட பேஸ் பார்த்திங்கன்னா அந்த பேஸில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா சளிச்சு விட்டிங்கன்னா போதும் அந்த உப்பு வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் நார்மலாக கையில் தூவி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகாது அதனால தான் நம்ம இன்றைக்கி டீ வெடிக்கட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட தூள் உப்பு வந்து அந்த ஃப்ரீஸரோட ஃப்ரீசரோட பேஸ் ஃபுல்லாக கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆயிருச்சு ஃப்ரீசருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பால் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே இருக்கும் அந்த ட்ரேலையுமே நமக்கு அடிக்கடி ஐஸ் கட்டி பிடிக்கும் ஸோ அங்கேயுமே நம்ம டீ வடிக்க வச்சு உப்பை கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு ஈரத்துணியை நல்லா தண்ணியில் முக்கிட்டு அதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு அதை நம்ம ஃப்ரீசரோட ரெண்டு சைட்லையும் டாப்லையும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா தொடச்சி விட்டுடலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி டீ வடிக்கட்டி வச்சு ஃப்ரீசரோட பேஸில் உப்பை தூவி விட்டுட்டோம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் உப்பு தூவி விட்டுட்டோம்னா போதும் நம்ம ஃப்ரீசர் வந்து அடிக்கடி ஐஸ் கட்டி பிடிக்காமல் இருக்கும் ஸோ நம்ம ஃப்ரிட்ஜோட கூலிங்கும் எப்பவுமே நல்லா இருக்கும் கரண்ட் பில்லும் குறையும் இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் வெயில் காலத்தில் நமக்கு எதாவது கூலிங்காக சாப்பிட்டா இல்லை குடிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்காக எப்போவுமே நம்ம ஃப்ரீசரில் வந்து ஐஸ் க்யூப் வந்து வச்சுக்கிட்டே இருக்க முடியாது சில டைம் அது காலி ஆகிடும் ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்போவுமே உங்களோட ஃப்ரீசரில் ஐஸ் கியூப் இருந்துக்கிட்டே இருக்கும் எனி டைம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காலி டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் இல்லை ஜூஸ் பாட்டிலோட மூடி தான் நான் வச்சுருக்கேன் இந்த மூடியை இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் இப்போது இந்த மூடியில் நம்ம தண்ணி ஊற்றி தான் ஃபில் பண்ண போகிறோம் இந்த எல்லா மூடியிலையும் நம்ம தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணதுக்கப்புறமா பாக்ஸோட மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம் அஞ்சு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஐஸ் கட்டிலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த மூடியோட ஓரத்தில் லைட்டாக கத்தியை வச்சு குத்தி விட்டோம்னா போதும் அந்த ஐஸ் கட்டி வந்து ஈஸியாகவே மூடியிலேருந்து ரிமூவ் ஆகி வந்துடும் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஐஸ் கட்டியையும் மூடியிலேருந்து எடுத்துகிட்டு அந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம் மேக்ஸிமம் ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயில் பார்த்திங்கன்னா இருபது ஐஸ் கட்டி வரைக்கும் ரெடி பண்ணலாம் சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஐஸ் கட்டி தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்குன்னு தனியாக இன்னொரு ஐஸ் க்யூப் ட்ரை கடையில் காசு போட்டு வாங்காமல் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டில் மூடிய கூட ஐஸ் கட்டி ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் பாட்டில் மூடியில் ஐஸ் கட்டி ரெடி பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ஐஸ் கட்டி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி வைக்கிற வேலை இருக்காது இந்த வெயில் காலத்தில் இந்த ஐஸ் கட்டி டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் மணி சேவிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த டாப் பார்த்தீங்கன்னா நான் மீசோவில் டூ செவன்ட்டி ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்லா டார்க் பிங்க்கில் வந்து கோல்டன் ப்ரிண்டில் வந்து ஃப்ளவர் டிசைன் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் ஜரிக்கு நடுவில் பட்டன்ஸ் வச்சுருந்தாங்க ஸ்லீவ்ஸ் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ஸ் தான் இருந்துச்சு ஸ்லீவ்ஸ்லையுமே அந்த கோல்டன் கலரில் வந்து த்ரெட்டில் பார்டர் வச்சுருந்தாங்க இந்த டாப் வந்து காட்டனுங்கிறதுனால நம்ம டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமும் கூட ட்ரெஸ்ஸில் அந்த அளவுக்கு சாயம் போகவே இல்லை ரொம்ப லைட்டாக தான் போச்சு அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே ஓவர்லாக் பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த டாப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த டாப் வேணும்னா இதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு நிமிஷத்தில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான எக் சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒன்று சாப்பிட்டாவே போதும் பசங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அதில் நம்ம ஒரு ப்ரெட்டை வச்சுக்கலாம் இப்போ அந்த ப்ரெட்டுக்கு மேலே பாயில் பண்ணின எக்கை இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது எகுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ வச்சுட்டு அதுக்கு மேலே துருவின கேரட்டை இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுறலாம் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக பெப்பர் தூள் கூட தூவி விட்டுக்கலாம் இப்போ கேரட்டுக்கு மேலே இன்னொரு ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரெட்டை இன்னொரு சைடு திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான எக் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு உங்களுக்கு டைம் இல்லை இன்ஸ்டண்ட்டாக எதாவது ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வச்ச பாயில்டு எக் சீஸ் கேரட் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லாவே மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சாண்ட்விஜ் நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு இது ஃப்ரெஷ்ஷாகவும் வார்மாகவும் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடியோ நிராப்ஸோட இந்த பேப்பர் ஃபாயில் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸும் கொஞ்சம் கூட லஞ்ச் பாக்ஸில் ஒட்டாது ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ஈஸி இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இப்போது டிப் பார்க்கலாம் நம்ம பாத்ரூம்ல யூஸ் பண்ணுற பக்கெட்லாம் பார்த்திங்கன்னா உள் சைடு எப்பவுமே தண்ணி இருக்கிறதுனால வலுவலுன்னு இருக்கும் அதே மாதிரி வெளி சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோப்பு தண்ணி கரை இருக்கும் எந்த விதமான சோப் பவுடர் டிஷ்வாஷ் லிக்விடும் யூஸ் பண்ணாமல் இதை எப்படி நம்ம நிமிஷத்தில் புதுசு மாதிரி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்னைக்கு டீ போட்டு முடிச்சதுக்கப்புறம் வேஸ்ட்டாக குப்பையில் போடுற டீ தூள் தான் எடுத்திருக்கேன் டீ போட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த டீத்தூளை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி காயை வச்சு ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம க்ளீனிங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் டீத்தூளும் ஒரு லெமனும் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேளை லெமன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டீத்தூள் கூட லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ஞ் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க இதில் நம்ம ரெடி பண்ணின மிக்ஸ்சரை தொட்டு பக்கெட்டோட உள் சைடு வெளி சைடுன்னு எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க டீ தூளும் லெமன் ஜூஸும் அந்த பக்கெட்டில் இருக்க கரை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிவிடும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கூட தேய்க்க வேண்டாம் லைட்டாக அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாவே போதும் உங்களுக்கு நல்லாவே சுத்தமாக க்ளீன் ஆகிடும் பக்கெட் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுர்லாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம நார்மல் தண்ணி வச்சு நம்மளோட பாத்ரூம் பக்கெட் கப் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோன்னா போதும் அதில் இருந்த கரை வலுவழுப்பு எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட பக்கெட் வந்து புதுசு மாதிரி இருக்குது அந்த பக்கெட்டுக்கு வெளியில் வெள்ளை வெள்ளையாக இருந்த கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு நீங்களும் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பாத்ரூம் பக்கெட்டையும் மகையும் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா எப்போவுமே அது புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் பக்கெட்டு மட்டும் இல்லை நம்ம கிச்சனில் இருக்க சிங்க் கரையை கூட நிமிஷத்தில் இதே டீ தூள் லெமன் ஜூஸ் மிக்ஸ்சரை வச்சு புதுசு மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட டீ தூளை இந்த மாதிரி சிங்க் ஃபுல்லாக தூவி விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு சிங்க் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க சிங்க் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம ஊற விட்டுடலாம் அதுக்கப்புறமா எப்பவும் போல் நார்மல் தண்ணி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்கள் சிங்க்கில் இருக்க கரை எல்லாம் நிமிஷத்தில் ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் நம்மளோட சிங்க் இப்போ எப்படி புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்குதுன்னு சிங்க்கை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்போவுமே உங்களோட சிங்க் வந்து புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான்னு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா